when you focus on other people's life இவங்க வாழ்க்கை இது இருக்குது இவங்க வீடு பார்த்தா எவ்வளவு புருஷா இருக்குது இவங்க காரை பார்த்தா எவ்வளவு புருஷா இருக்குது இவங்களுடைய காரியங்களை நீ பார்த்தா இவங்க வேலையை பார்த்தா என்ன என்ன வேலை செய்றாங்க பார்த்தியா என்ன பிசினஸ் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க நீங்க உங்க வாழ்க்கையை வாழவே முடியாது நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும் Your blessings will multiply. என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இயேசுக்கெல்லாம் ஐந்து அப்பதான் இருக்குது ரெண்டு மீன்கள் இருக்குது ஒரு வாலிபம் வந்து கொடுக்குறோம் ஹல்லேலூயா ஆனா அங்க 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க சாப்பிடறதுக்கு அங்க எழுந்தப்பட்டிருக்குது புருஷர்கள் மாத்திரம் தான் 5000 பேர் அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருந்தா 25000 பேர் சொல்லலாம் இல்ல அப்ப அந்த நாட்கள 10 பேர் தான் 50000 பேர் நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 25000 to 50000 பேர் சொல்லலாம் ஆனா அங்க இருக்கிறது 5 அப்பம் தான் 25000 பேருக்கு போஷிக்க முடியுமா இல்ல 5000 பேருக்கு கொடுக்க முடியும் முதலாவது முடியாது நிச்சயமா முடியாது இயேசு அதை எடுத்து ஜெபம் பண்ணி அதை ஏதோ ஒரு ஏதாவது ஒரு காரியங்களை செய்து பெருக பண்ணல ரொம்ப சிம்பிள் வானத்துக்கு நேரம் உயர்த்தி இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்றாரு இருக்கிற இந்த அப்பங்களுக்காக நன்றி சொல்றாரு அது பெருக ஆரம்பிக்குது ஜீசஸ் வாஸ் தி மோஸ்ட் poorest person on the earth at that time மிகவும் எளிமையான ஒரு மனுஷனா தான் இயேசு வாழ்ந்தார் அவருக்கு எந்த அக்கவுண்ட் இல்லை எந்த அக்கவுண்ட் இல்லை அவர் பேர்ல ஒண்ணுமே இல்லை அப்படியேப்பட்ட ஒரு ஒரு நபரா அவர் வாழும் பொழுது 5000 பேர் 25000 பேருக்கு விருந்து கொடுத்திருக்கிறார் சைவம் இல்லை மீனியும் கொடுத்திருக்கிறாரு மீனியும் கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கு இங்க எப்படி கோழி ரொம்ப முக்கியமோ அங்க அவங்களுக்கு மீன் ரொம்ப பெரிய சாப்பாடு ஹல்லேலூயா 25000 பேருக்கு 5 அப்பத்தை கொடுத்து கொடுக்க முடியுமா இது எந்த ஒரு கணக்கு சொல்லுங்க கிட்ட நம்ம கணக்குப்படி இது ஃபேக்டே இல்ல இம்பாசிபிள் ஆனா பரலோக கணக்குல அது முடியும் ஹல்லேலூயா அப்ப இது எப்படி பெருகுனிச்சு என்ன காரணம் இயேசு எடுத்து ஸ்தோத்திரம் பண்றது ஹி தேங்க் ஃபார் தி பிரெட் பிதாவே எடுத்து பிதாவே இந்த அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் கையில இருந்த அந்த அப்போ பெருக ஆரம்பிது தி சேம் திங் இன் யுவர் லைஃப் உங்க கையிலயும் 5 அப்போ 2 மீன் இருக்குது அதுக்கு வீட்ல இப்ப ஃப்ரிட்ஜ் தண்ணி மீன் தந்துறாதீங்க something that you have for yourself இருக்கிறதுக்காக நன்றி செலுத்து வீட்ல அம்மா கருவாடு வெச்சாங்கனா என்னங்க கருவாடு நித்திரி புடி வச்சிருக்கீங்க கோழி இங்க கோழி மட்டன் இங்க மட்டன் முதலாவது இருக்கிறதுக்காக நன்றி செலுத்து அது பெருக ஆரம்பிக்கும் உணவு மாத்திரம் எல்லா ரீதியிலையும் ஒரு சின்ன வீடு இருக்க தங்குறதுக்கு அன்று இந்த வீட்டுக்காக தோத்துறோம் தேங்க்யூ வி தேங்க்யூ லார்ட் வி தேங்க்யூ ஃபார் திஸ் பிள்ளைங்க கொடுத்துருக்கிறா நன்றி ஆண்டவர் வாழ்க்கை துணை இருக்குதா நன்றி ஆண்டவர் நீங்க இல்லாமல் இது இல்லை வென் யூ கீப் ஆன் அக்னாலஜிங் தட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் ஆர் ஃப்ரம் ஹீம் இட் வில் பிகின் டு மல்டிப்ளை நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது உங்கள்கிட்ட இல்லாததையும் கூட தேவன் கொடுப்பார் உங்களுக்கு இல்லாதது கூட தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் த ப்ராப்ளம் இஸ் யுவர் சோ அன்கிரேட்ஃபுல் நம்மகிட்ட உள்ளது எதையுமே நம்ம குறித்து நன்றி செலுத்ததே கிடையாது ஐயோ ஆண்டவரே இது இல்லை அது இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துங்க எனக்கு இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறீங்க அவங்க வாழ்க்கையை பாருங்க இவங்க வாழ்க்கையை பாருங்க கர்த்தர் மற்றவன் வாழ்க்கையை உன வாழ சொல்லலை உன் வாழ்க்கையை தான் உன வாழ சொல்லியிருக்காரு ஹீ கால்ட் யூ டு லீவ் யோர் லைஃப் நாட் அதர் பீப்பிள்ஸ் லைஃப் மற்றவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு குறையாக தான் காணப்படும் When you focus on other people's life, இவங்க வாழ்க்கை இது இருக்குது இவங்க வீடு பார்த்தா எவ்வளவு புருஷா இருக்குது இவங்க காரை பார்த்தா எவ்வளவு புருஷா இருக்குது இவங்களுடைய காரியங்களை நீ பார்த்தா இவங்க வேலையை பார்த்தா என்ன என்ன வேலை செய்றாங்க பார்த்தியா என்ன பிசினஸ் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க நீங்க உங்க வாழ்க்கையை வாழவே முடியாது You are truly unique by your own self. உங்களுக்கு நீங்க யூனிக் தான் எப்போதுமே ஹல்லேலூயா உங்க இடத்தை யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது முத நீங்க உங்களுக்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவரே எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறீங்க நீங்க எலும்பா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் கட்டையா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் நீங்க இருக்கிறீங்க நீங்க தான் கண்ணு பண்ணிட்டு என் காது ரொம்ப பெருசா இருக்குது என் கண் ரொம்ப பெருசா இருக்குது என் மூக்கு ரொம்ப கூரா இருக்குது யூ கீப் ஆன் கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் செல்ஃப் வென் யூ கீப் ஆன் கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் செல்ஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் பெட்டர் எனிவே நீங்க இதுலயுமே சிறந்ததாக மாற முடியாது When you begin to thank God for yourself, உங்களுக்காக நீங்க நன்றி செலுத்தும் பொழுது உங்களுக்கு இல்லாததையும் தேவன் கொடுப்பார் உள்ளதையும் பெருகப்படுவார் When you begin to thank God for what you have, God will multiply. நீங்க நன்றி செலுத்தும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்
உங்களோட ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவங்க மேலே கண்ணு வைக்க வேண்டாம். மற்றவங்களோட இதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும். நோ டோனி, உங்களை ஆண்டு வித்தியாசமாக தான் கொண்டு போவார். ஏன்னா உங்களை வித்தியாசமாக படித்திருக்கிறார். த ப்ராப்ளம் வாய் மெனி குட் நாட் க்ரோ இன் தியர் லைஃப், வாழ்க்கையில் ஏன் வளர முடியல, இவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்க வீட்டில் என்ன வாங்கி போட்டிருக்கிறாங்க, இது என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி பார்த்து 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 காப்பி பண்ணி இப்படி தான் போயிட்டுருக்குது. அது கிடைக்கலன்னா ஒரு வருத்தம் வேதனைன்ட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷம் சொல்லி பாருங்கள், சந்தோஷப்பட்டு பாருங்கள், கர்த்தர் இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் லாட்ஜம் வாங்கி கொடுக்குறீங்க, லேப்டாப் ஒன்று வாங்கி தரீங்க, அந்த பிள்ளை ஒரு வாரத்துக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. மறுவாரம் வந்துட்டு, அப்பா எனக்கு லேப்டாப் வேணும், எனக்கு பிசி வாங்கி கொடுங்க, நான் கேமிங் ஆடணும்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ தானே மொபைல் கொடுத்து வாங்கி கொடுத்தேன், இப்போ பிசி கேட்குறீங்க. ஆமாம் இல்லையா? வாங்கி கொடுத்த லேப்டாப்பை ரொம்ப பத்திரமாக வச்சுருந்து அந்த லேப்டாப்பை பார்க்க முடியாது. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் பெட்டராக ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களுக்கு தோணும். இதுதான் ஹியூமன்ஸ், நம்மளே அப்படி யோசிக்கும் பொழுது இமேஜின் ஹவ் காட் வுட் ஃபீல். வென் யுவர் சில்ட்ரன் ஆர் அன்கிரேட்ஃபுல் டு யூ, யூ வுட் நாட் ஹேவ் த ஹார்ட் டு பிளஸ் தெம். உங்கள் பிள்ளைங்க வந்து நன்றி இல்லாமல் நடந்த உங்களுக்கு மனசு வராது, அவங்களுக்கு புதுசாக வாங்கி தரணும்னு எதுவும் தோணாது உங்களுக்கு. இது எதுக்குமே உறுப்பே வச்சுருக்காதுன்னு சொல்லி வாங்கி தர மாட்டீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வாங்கக்கூடிய ஜாமா பத்திரமா வச்சுருந்தா அவங்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டது வாங்கி கொடுத்து உங்களுக்கு தோணும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பரலோக தந்தை எல்லா விதமான ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? இஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல். உங்களோட வளர்ச்சி உங்களோட துதியில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி, வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களோட துதியில் தான் இருக்குது. ஒரு சின்ன கஞ்சில் வச்சுருக்கிறீங்களா? நன்றி செலுத்துங்க. அன்றரே நான் மலையில் நினையாமல் போயிட்டு வர்றதுக்கு ஒரு காடி இருக்குது, நன்றி செலுத்துங்க. அது பெரிய காடி ஆண்டவங்களுக்கு கொடுப்பார். கையை வச்சு, ஆண்டவரே இந்த காடி வாங்குறதுக்கு நீங்கள் தான் எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. இன்னும் பெருக பண்ணுவோம். வீட்டில் தங்கி இருக்கிறீங்களா? ஐயோ ஓட்டை வீடாக இருக்குது, தண்ணி ஊற்றுது, ஃபீல் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு பக்கம் நீங்கள் ஒதுங்கி படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. தெர் மெனி அவுட் த விதவுட் அ பிளேஸ் டு ஸ்டே. தங்க இடமே இல்லை, உங்களுக்கு தங்க நல்ல ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்த நன்றி செலுத்த நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. உங்களை எங்கே போய் நிப்பாட்டணும், எங்கே தங்க வைக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கையை தரணும், என்ன மாதிரி ஆட்களை கொண்டு வரணும், சகலத்தையும் அறிந்தவர் நன்மையானதை கொண்டு வருவார். இஃப் யூ ஃபெயில் டு தேங்க் காட் ஃபார் த லிட்டில் திங் தட் யூ ஹேவ், யூ வில் நாட் ரிசீவ் த பிகர் திங்ஸ் தட் ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் சின்னதுக்கே நன்றி செலுத்த நான் பெருசை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிகின் டு தேங்க் யூ ஃபார் எவ்ரி லிட்டில் திங். எல்லா சின்ன காரியத்துக்கும் விடாமல் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் பெருகும். That's the supernatural power. இது வந்து ஒரு சூப்பர்நேச்சுரல் பவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி செலுத்த நன்றி செலுத்த ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்கள் ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளி வருமானத்தை பெற்றுக்கொள்கிற நபராக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நன்றி நிமித்தம் அது 4000 இல்லை 10000 அது மாறும். ஹல்லேலூயா. பிகாஸ் தேர் ஆர் மெனி அவுட் த ஜாப்லெஸ். அநேகருக்கு வெளியே வேலை இல்லை, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, வேலை இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு படிப்பு இல்லாமலேயே உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காருன்னா இது அவருடைய கிருபை தானே. இந்த கிருபைக்கு நீங்கள் நன்றி செலுத்தினா தான் அது பெருக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் தெர் இஸ் சம்திங் இன் யுவர் ஹேண்ட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சின்னதில் நன்றியாக இருக்கும்னா எப்படி பெருசாக ஆண்டவர் கொடுப்பார்? நிச்சயமாக பெருசாக கொடுத்தா அந்த மனுஷன் ஆண்டவர் மறந்துடுவான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐம் டெல்லிங் யூ, ஹானஸ்ட் ஐம் டெல்லிங் யூ, காட் இஸ் ட்ரூலி எக்ஸ்பெக்டிங் எ கிரேட்ஃபுல் ஹார்ட் ஃப்ரம். ஒரு நன்றி உள்ளத்தை தேடுகிறார். Why should God bless you when you don't have that heart? எதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? மாத்துங்க, உங்களோட மைண்ட் செட்டை மாத்துங்க. இதுக்கு மேலே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. இது இருக்கு அது இருக்கு, தேவன் கொடுத்திருக்காரு. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When you do this, you will see the blessings of God. 10 வெள்ளி கையில் இருக்குதா? 10 வெள்ளி உங்க பர்ஸ்ல இருக்குதா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது அது பெருக ஆரம்பிக்கும்.